சேரம் வந்தாச்சு, உங்க அஜய் பொற்கோ ஏஸ் பொற்கோ வந்தாச்சு, எந்த படத்தோட ரிவியூட வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாரத்தோட அடுத்த பட ரிவியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோடனே நண்பா இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் அப்படின்னா சகா. வளர்ந்து வாடனாகி டோட்டல் ஜெயிலியும் என் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா. சகா என் சகாடா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் நண்பன்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. முதல் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யார் நடிச்சிருக்காங்க, யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கம் சரண், பிருத்வி பாண்டியராஜ் சாரோட பையன், அதுக்கப்புறம் நம்ம கோலிசோடா பசங்க படத்தில் பட்டையை கலப்பின கிஷோர், ஸ்ரீராம், பாண்டி இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புதுமுக நடிகை ஆயிரா இவங்க வந்து மலையாளத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் வராங்க. அப்புறம் நீரஜா இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் டேரக்டர் யார் அப்படின்னா முருகேஷ், அவர் தான் டேரக்டர். படத்தோட மியூசிக் டேரக்டர் ஷபீர். அதில் ஒரு பாட்டு பட்டையை கலப்பிட்டு இருக்குங்க, யூடியூப்பில் 24+ மில்லியன் வியூஸ் போயிருக்கு அந்த பாட்டு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நிரன் சந்தர். ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகா அப்படின்னு சொன்னோடனே நண்பர்களுக்கான கதை அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு தவறு பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டினாங்களா இல்லையா, அவங்களோட இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. இதில் அவங்களுக்குள்ளே எப்படி நட்பாகுது, அந்த நட்பு எப்படி விரிவடையுது, இதுதான் கதை. கதையில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் எல்லா படங்கள்லையும். பட் இதில் வந்து பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வி, சரண், கிஷோர், ஸ்ரீராம், பாண்டி இவங்களோட ஆக்டிங் அமேசிங். கிஷோர், ஸ்ரீராம், பாண்டி இவங்க மூணு பேருமே பசங்க கோலிசோடால அவங்களோட ஆக்டிங்கை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக எமோஷன் ஆகட்டும், லவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க. பாண்டி இதில் அவரை வச்சு தான் கதையே, அதனால் அவர் தான் அந்த உண்மையான சகா. அவருக்காக தான் கதை வந்து அடுத்தடுத்து பயணிச்சுட்டு போகுது. ஸோ அவர் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காரு. சில கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. கிஷோர் அழகான ஒரு லவ், அழகான ஒரு எமோஷன், ஒரு அழகான ஒரு கோபம், இது எல்லாமே காமிச்சு இயல்பான நடிப்பை காமிச்சிருக்காரு. நடிப்புனே சொல்ல முடியாது, அது இயல்பான ஒரு விஷயமா அவருக்கு வந்திருக்கு. ஸ்ரீராம் எப்பயும் போல ஸ்ரீராமுக்கு பேர் கொடுக்கல, ஸோ அது வருத்தமாக இருக்குது. ஸ்ரீராம் கிட்டேயும் சொல்லிட்டேன், ஸ்ரீராம் அடுத்த படம் வந்து பேர் இல்லாமல் நடிக்காதீங்க ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அவருக்கும் வந்து அழகான ஒரு எமோஷன், வில்லத்தனமான ரோல் கொடுத்து கடைசியாக அவர் மாறுற மாதிரி இது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஸ்ரீராம். பிருத்வி பாண்டியராஜன் சாரோட பையன், ஸோ சொல்லவே தேவையில்ல, வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு, அவரும் யதார்த்தமான அவரோட நடிப்பை காமிச்சிருக்காரு. சரண் இவர் வந்து படத்தில் ஹீரோவாக வந்திருக்காரு. பட் அவருக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலான ரோல் தான். படத்தோட ரெண்டு ஹீரோயின் ஆயிரா, நீரஜா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக அவங்களோட நடிப்பை கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அம்பானி சங்கரும் நடிச்சிருக்காரு, அவரும் அவரோட இயல்பான நடிப்பை காமிச்சிருக்காரு. ஷபீரோட மியூசிக் எந்தெந்த இடத்துக்கு என்ன மாதிரி பீட்ஸ் வேணும், ரொம்ப ஹைப்பாக எங்கே கொடுக்கணும், எங்கே லோவாக கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்குது. நண்பர்களுக்கான கதை, இவங்க எப்படி நண்பர்கள் ஆகுறாங்க, அதில் ஒரு டைலாக், லவ் முக்கியம்தான் பட் அதை விட முக்கியம் என் நண்பன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைலாக்லாம் வந்து படத்துக்கு பெரிய பாசிட்டிவ், பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்குது. அதுக்கப்புறம் படத்தோட மைனஸ் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நடுவில் வந்து கிஷோர் அவரோட லவ்வோ சொல்கிறாரு, அந்த இடத்துல வந்து ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ட்ராஜடியான ஒரு சிச்சுவேஷன், அந்த இடத்துல அந்த 1-2 மினிட் சாங் தேவையா? அது வந்து அவங்களோட மூடியே மாற்ற மாதிரி ஒரு ஃபீல், பார்க்குறவங்களோட மூடியே மாற்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது மட்டும் ஒரு மைனஸாக தோணுச்சு. இதை வந்து கிஷோருமே சொல்லியிருக்காரு ஒரு மைனஸாக. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு நண்பர்களை பற்றி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மெசேஜ் கொடுத்துருக்கலாம், நண்பர்களை இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் அதிகமாக காமிச்சிருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம், இப்படிலாம் தான் தோணுச்சு நமக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸாக தெரிஞ்சது. பட் இருந்தாலும் மைனஸ் அபார்ட், ஸோ படத்தை படமாக பார்ப்போம் அப்படின்றதுனால போய் கண்டிப்பாக தியேட்டரில் படத்தை பாருங்கள். பசங்க எல்லாரும் சேர்ந்து இதில் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஊக்கம் கொடுப்போம், எனர்ஜி கொடுப்போம், இன்னும் நிறைய படங்கள், பெரிய படங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். இதில் குறைகள் இருந்தாலும் அதை நிறைகளாக மாற்றிக்கிட்டு அவங்களுக்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இங்கேருந்து டாடா பை பை சொல்லிக்கிறேன். அடுத்த ரிவியூவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். எப்பயும் போல் வீடியோட கடைசியில் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இதில் பேசியிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாய்ஸ் அந்த தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும்
லிங்கையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த படம் வந்து அது என்னோட டெபியூ மூவி. இந்த படத்துல வந்து என்னோட கேரக்டர் வந்து கிஷோருக்கு பெயர் ஆயிட்டு நடிப்பிச்சிருக்கு. அந்த தோ ஐ டோன்ட் ஹாவ் மச் சீன்ஸ், பட் எனக்கு இந்த மூவியில வந்து அது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே, எனக்கு சாங் கிடைச்சது தானே. ஐ காட் சாங் இன் மை டெபியூ இட் செல்ஃப் அண்ட் தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங். லைக் பார்த்தாலே அந்த ஸ்ரேயா விஜய் அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படத்துக்கு ரிலீஸ் வந்து. ஸோ உங்களை எல்லாரும் இந்த மூவி போய் தியேட்டர் போய் பார்த்துருக்கப்புறம் அங்கே கீப் சப்போர்ட்டிங் அஸ், பிகாஸ் இஃப் திஸ் மூவி பிகம் ஏ சக்ஸஸ் இட் வில் ஹெல்ப் ஆல் ஆஃப் அஸ் டு அச்சீவ் மோர் ஒர்க்ஸ், மோர் ஹாப்பினஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் பேசுகிறேன். சகா, இது பசங்க கோலிசோடாக்கு அப்புறம் நான் கிஷோர் பாண்டி மூணு பேர் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படம் வந்து ஒரு இன்டென்ஸ்ட் எமோஷ்னல் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படம் பார்த்துட்டு ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் அண்ட் ஒரு குட் ஃபீலோட வெளியில் வருவோம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். ஆஃப்டர் த பசங்க கோலிசோடாக்கு அப்புறம் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய அடுத்த ஒரு ஒரு ஸ்டெப்கான ஒரு முயற்சி. எப்படி எல்லா படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களுக்கு எல்லாம் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிவெஞ்ச் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி. லைக் ஆல் 18 to 22 வயசில் இருக்கிற பசங்க, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, லவ்னு பார்த்தா யாயுமாக தான் இருக்கும் இதில். ஸோ இந்த ஃபிலிமை நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கணும். 1st February ரிலீஸ் ஆகுது. வணக்கம், நான் உங்கள் கிஷோர். ஸோ பசங்க கோலிசோடா அதுக்கப்புறம் சில படங்களுக்கு அப்புறம் நானும் பசங்க டீம் அண்ட் கடல் சரண், கடல் சரண்னா வட சென்னையில் அன்புக்கு மச்சானா பண்ண கண்ணன் அவர் தான் சரண். அவர் வந்து பண்ணியிருக்க படம் வந்துட்டு சகா. ஸோ 1st February ரிலீஸ் ஆகி ரொம்ப எக்ஸைட்டிங்காக நர்வஸாக இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் ஒரு ஒரு படமும் எங்களுக்கு மொதல் படம் மாதிரி தான். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு லைவ்லியாக நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா பசங்க படம் பார்த்த பிறகு எல்லாமே யாரும் நடிக்காமல் நீங்கள் அப்படியே லைவ்லியாக இருக்கிறீங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணிங்க நிறைய பேர் சொன்னாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் போக போக நடிப்பு வந்துடுது. ஸோ அதனால் அதுதான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஒரு படத்துக்கும் இந்த படத்தை சப்போஸ் போன படத்தில் மிஸ்டேக்னா இந்த படத்தில் கொஞ்சம் திருத்திக்குவோம், இந்த படத்தில் என்ன மிஸ்டேக்னா அடுத்த படத்தில் திருத்திக்குவோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு படமாக தான் நாங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். டில் வி ரீச் ஹைட்ஸ் கண்டிப்பாக வருவோம். அந்த இடத்துக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு படமும் புது புது படமாக மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். நட்பு தான் இந்த படத்தோட இதுக்கா. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும். ஸோ என்னோட விஷயம் எனக்கு முக்கியம், அதை விட என்னோட நட்பும் எனக்கு முக்கியம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நட்பு இருக்கும்ல. ஸோ யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, யாராவது ஒருத்தராச்சு இருப்பாங்க கன்ஃபார்மாக. என் கூடலாம் 5 வருஷமாக என் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு ஒருத்தன் இருக்கிறான். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, சினிமான்றதே ஒரு ஃபேண்டசி தானே. நம்ம பண்ண வேண்டியது பண்ண முடியாத சில விஷயம், ரியாலிட்டியில் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம பண்ணலாம். இந்த ஃபைட்டு, 10 பேர் அடிக்கிறது, ரொமான்ஸு, இந்த வெளியூர் வெளிநாடுலாம் போய் டுவேட் பாடுறது, இதெல்லாம் ஃபேண்டசி. ஸோ அது மாதிரி தான் ஃபேண்டசி, சினிமான்றது ஃபேண்டசி. அதில் வந்து இந்த மாதிரியும் நடக்கலாம் நட்புக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களை மாதிரி பசங்க வந்துட்டு இந்த ஏஜ் பசங்க வந்துட்டு செய்யாத தப்புக்கோ இல்லை செஞ்ச தப்புக்கோ ஜெயிலில் போய் தெரிஞ்சோன்னு நினைக்கும் போது அங்கே இருக்க ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி எப்படி மாற்றுது, அதே மாதிரி ஒரு விஷயமும் ஒரு மாதிரி ஃபேண்டசியாக கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் ஷபீர், நான் சகா படத்துடைய இசையமைப்பாளர். இந்த முதல் படத்துக்கு நான் ஃபிலிம்ஸ் பண்ணதில்லை. ஸோ பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் 100% மேலே இருந்துச்சுன்னா அதை சொல்லி ஐ வுட் சே தட் அந்த பர்சன்டேஜ் தான் நான் இந்த படத்துக்கு போட்டிருக்கேன். காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. நிறையா ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லைக் அண்ணா ரொபானா, இபு ரொபானா, இந்த மாதிரி இது வரைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸ்கால் நீங்கள் கேட்கும் போது அது தோணும், இந்த பேனிங்லாம் தோணும். இது வந்து இது வரைக்கும் நம்ம பெருசாக இன்னும் கேட்கல தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணி யோசித்து, பட் அதே சமயத்தில் எது தேவையோ அதை தான் பண்ணியிருக்கேன். தேவையில்லாமல் அது இதை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, இது உண்மையிலே தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ராநெஸ், அந்த ஒரு ஏர்தினஸ் வந்து படத்தில் தேவைப்பட்டுச்சு. அதே சமயத்தில் எங்கெங்கெல்லாம் தில்ரபா, நாதஸ்வரம், சாரங்கி, வயலின் அதெல்லாம் எங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் லவ் தீம்ஸ்க்கு எல்லாமே அதுவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கும். இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்சட்டிலிட்டியை காட்டணும்னு முயற்சி பண்ணியிருப்பேன், ஏன்னா தளமும் அப்படி அமைஞ்சது.